Hi friends, welcome to Indian Association for the Blind. Power of Keyboard Shortcut series பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இதில் நம்ம ஏற்கனவே ஜிமெயில் அண்ட் கூகுள் டிரைவ் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதையெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறோம், நிறைய விஷயங்கள் கற்றுருப்பீங்க. இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் யூடியூப். அதில் எப்படி நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ரொம்ப எளிமையாக நம்ம பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படின்னா, நம்ம யூடியூப் வந்து மொபைலில் நிறைய பேர் பார்க்குறாங்க, அதே மாதிரி ப்ரௌசர்லேயும் போய் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. மொபைலில் பார்க்குறத விட இந்த ப்ரௌசரில் போய் நம்ம யூடியூப் பார்க்குறது எவ்வளோ எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த ஷார்ட்கட் பயன்படுத்தினா இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ஷார்ட்கட்டில் பயன்படுத்தும் போது எல்லாமே சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ளே பாஸ் பண்ணுறதாகட்டும், இல்லை ரிவைன் ஃபார்வர்ட் பண்ணுறதாகட்டும், ஃபுல் ஸ்க்ரீன், இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் நம்ம எவ்வளோ எளிமையாக ஷார்ட்கட் மூலமாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தியும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு வீடியோ பார்க்குறதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரியா. வாங்க நம்ம டெமோக்கு போவோம் சரியா. Speech PowerPoint slide show at 35 different vision, 35 different vision, the journey of Indian speech mode off. சரி, இப்போ நான் வந்து ஒரு யூடியூப்ல நிக்கிறேன். என்ன யூடியூப் வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியன் அசோசியேஷன் ஃபார் தி பிளைண்டோட ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 10 minutes ஓடக்கூடிய வீடியோ. நான் அந்த பேஜில் தான் ஓப்பனாக நிற்கிறேன், ஜஸ்ட் ப்ளே கொடுத்தா ப்ளே ஆகும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து நம்ம டாக் பேக் அப்படிங்கிறத நான் ஆஃப் பண்ணிடுறேன். இது என்விடியாவை நான் ஸ்பீச் ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா ஸ்பீச் ஆஃப் பண்ணால் தான் கொஞ்சம் உங்களுக்கும் எளிமையாக புரியும். ஏன்னா அந்த இதுவுமே கூட சொல்லிகிட்டே இருக்கும், நான் சொல்கிறத வச்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், எளிமையாக புரிஞ்சுக்கலாம் ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எப்பயுமே இதில் வந்து ஃபார்ம்ஸ் மோடு அப்படி இருக்கா, நம்ம செக் ஸ்பீச் மோட் டீம்ஸ் ஸ்பீச் மோட் ஆஃப் ஸ்பீச் மோட் ஆஃப் ஸ்பீச் மோட் ஆஃப் பண்ணியாச்சு. ஃபார்ம்ஸ் மோடில் இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்க. எப்பயுமே எடிட் மோடில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா. இந்த எடிட் மோடில் வச்சுக்கிட்டு தான் இந்த இதை எப்பயுமே நம்ம பண்ண முடியும். ஒரு சில நேரத்தில் இதில் வந்து நம்ம ப்ரௌஸ் மோடுக்கு மாறக்கூடிய கட்டங்கள் வரும், அப்படி மாறுச்சுன்னா நீங்கள் எடிட் மோடுக்கு மாறினா தான் நம்ம ஷார்ட்கட்டை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதும் நம்ம புரிஞ்சுக்கணும் சரியா. இப்போ ப்ளே பாஸ், இப்போ நான் பாஸில் பண்ணியிருக்கேன். ப்ளே பண்ணணுமா, ஜஸ்ட் நீங்கள் ஸ்பேஸ் பார் கொடுத்தாலும் சரி, கே கொடுத்தாலுமே உங்களுக்கு ப்ளே ஆகும். நான் இப்போ ஸ்பேஸ் பார் கொடுக்குறேன் பாருங்க. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ளே மாதிரி ஸ்பேஸ் கொடுத்தா பாஸ் ஆயிடுச்சு. நான் அதே மாதிரி கே கொடுக்குறேன், கே கொடுத்தா வருதான்னு பார்ப்போம். மறுபடியும் ஒரு கே கொடுத்துட்டேன் ஓகேவா. இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆயிடுச்சு ஓகே. ப்ளே பாஸ் இவ்வளோதானா அப்படின்னு சொன்னோம்னா வேற ஒன்றும் இல்லை. நம்ம வந்து இதே நேரத்தில் மியூட் பண்ணணுமா அப்படின்னா நம்ம எளிமையாக பண்ணலாம் சரியா. ஒரு நிமிஷம் இருங்க, ப்ளே பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இப்போ எம் கொடுத்தேன், ஆட்டோமேட்டிக்காக மியூட் ஆகிடுச்சு. மறுபடியும் எம் கொடுக்குறேன், என்ன வருதுன்னு பாருங்கள், ப்ளே ஆகிட்டுருக்கு பட் வந்து மியூட்டில் வந்துருச்சு. மறுபடியும் எம் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் கே கொடுத்து பாஸ் பண்ணிட்டேன் ஓகேவா. இப்போ இந்த மாதிரி நம்ம ஆட்டோமேட்டிக்காக மியூட் பண்ணுறதுக்கு எம் கொடுத்தோம், ப்ளே கொடுக்கறதுக்கு கே கொடுத்தோம், லெட்டி ஸ்பேஸ் கொடுத்தோம் சரியா. இல்லையே வந்து நான் கொஞ்சோண்டு ஃபார்வர்ட் பண்ணோம், என்னது ஒரு 5 minutes ஃபார்வர்ட் பண்ணுறதும் இருக்குது, அதே நேரத்தில் 5 seconds ஃபார்வர்ட் பண்ணுறதும் இருக்குது, 10 seconds ஃபார்வர்ட் பண்ணுறதும் இருக்குது சரியா. நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு 5 seconds எனக்கு ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ரைட்டரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபார்வர்ட் ஆகும் சரியா. அதே மாதிரி எனக்கு 10 seconds ஃபார்வர்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கே கொடுத்தா பாஸ் இருக்கு இல்லையா, அதே எல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 seconds ஃபார்வர்ட் ஆகும். அதே மாதிரி ஜே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும், 10 seconds ரிவைண்ட் ஆகும். இதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஒரே நிமிஷம் இருக்கு. இப்போ நான் ப்ளே கொடுக்குறேன். ரீஹாபிலிட்டேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் தி மே ஜின்னா. இப்போ நான் ரைட் ஆரோ கொடுத்துட்டே வந்தேன். இப்போ என்னன்னா 5 செகண்ட்ஸ் நமக்கு ஃபார்வர்ட் ஆயிட்டே வருது. அடுத்து எல் கொடுத்து பார்ப்போம். His audios and his integrate visually challenges of these India that of ஓகே, இப்போ நமக்கு 10 seconds நமக்கு ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கும். இதே ரிவைண்ட் பண்ணுமா, அதே மாதிரி தான், லெஃப்ட் ஆரோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5 seconds, அதே மாதிரி ஜே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 seconds. First,
Comedy is the only in and three which of these? நான் லெஃப்ட் ஆரோ கொடுத்து ரிவைண்ட் பண்ணேன். அதே மாதிரி நம்ம ஜே கொடுத்து பாப்போம். 6 of the managing committee through this and his ஓகே ஜே கொடுத்தனா இப்ப 10 செகண்ட் நமக்கு ரிவைண்ட் ஆயி வந்துச்சு. ஓகேவா? இது நம்ம ஃபார்வர்ட் ரிவைண்ட்க்கு கண்டிப்பா நம்ம பயன்படுத்திக்கலாம். சரியா? இதுதான் நீங்க 10 செகண்ட், 5 செகண்ட்ஸ் ரிவைண்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படி கேட்டோம்னா இப்ப நம்ம எப்பயுமே ஒரு லோ விஷன் ஃபுல் ஸ்க்ரீன் பார்க்க நினைக்கிறோம் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? ஏன்னா அது கண்டிப்பா தேவை. அப்ப நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு ஒன்றும் ஜஸ்ட் ஒரு கமாண்ட் வந்து ஒன்றும் இல்லை, எஃப் கொடுத்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வரும். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுவோம். இப்போ நமக்கு வீடியோ பிளே ஆகிட்டு இருக்கு, அந்த வீடியோ பிளே ஆகக்கூடிய வால்யூமை நான் இன்க்ரீஸ் பண்ணணும். சரியா? வால்யூமை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணணுமா? நீங்கள் ஒன்றும் பண்ண வேணா, ஜஸ்ட் அப்பேர் அப் பண்ணீங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், டவுனர் பண்ணால் டிக்ரீஸ் ஆகும். நான் இதை பண்ணுறேன், என்ன நீங்க கவனிங்க, பார்ப்போம். Empowerment through education sowed the seeds for his vision. இப்போ நான் டவுனரை கொடுத்தேன், ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக டிக்ரீஸ் ஆச்சு. இப்போ அப்பேரை கொடுப்போம். To integrate visually challenged people with the mainstream. Okay, va? இப்போ இதுதான் வந்து நம்ம வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்றதுக்கு அப்பரோ டவுனரோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது நம்ம எளிமையா நம்ம பண்ணோம்னா வந்துரும். அதே ஃபுல் ஸ்கிரீன் இப்ப சொன்னல இல்லையா? அந்த ஃபுல் ஸ்கிரீன் இப்ப வந்து பாப்போம். The managing committee of IAB ஃபுல் ஸ்கிரீனுக்கு வந்து ஜஸ்ட் F மட்டும் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபுல் ஸ்கிரீன்ல வந்துரும். Visually challenged men. IAB is the இப்போ நமக்கு ফুল ஸ்கிரீன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரியா? ফুল ஸ்கிரீன் வந்திருக்கும். நீங்க கண்டிப்பா ফুল ஸ்கிரீன்ல பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு எஸ்கேப் போடுங்க. உங்களுக்கு சின்னதா வந்துரும். சரியா? ஆனா அது வந்து பிரவுஸ் மோட் அப்பப்ப மாறும். இது மட்டும் நீங்க ஒரு கவனத்துல கொண்டு நீங்க கரெக்ட்டா எடிட் மோடுக்கு நீங்க மாத்திக்கணும். ஓகேவா? இது வந்து நம்ம ফুল ஸ்கிரீன் மத்த சின்னது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொண்டு போயிரலாம். சரியா? இப்போ அதே மாதிரி நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் வந்து என்னென்னா, பெரிய வீடியோ பார்த்துட்ருக்கோம், பெரிய வீடியோ பார்த்துட்ருக்கோம். இதை வந்து நம்ம ஃபார்வர்ட் ரிவைண்ட் நிறைய பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அதுக்கும் நமக்கு எளிமையாக வந்து நமக்கு வழி இருக்குது. சரியா? அந்த வழி எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதில் வந்து நமக்கு ஈஸியாக வந்து ஒரு வீடியோவோ ஃபுல் வீடியோவோ பாதியிலேயே பார்க்குறதாகட்டும், இதை எல்லாமே பண்ண முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே 1 2 3 4 5 6 7 8 9 0 இருக்கு இல்லையா, இந்த நம்பரை வச்சு அற்புதமாக நம்ம ரிவைண்ட் பண்ண முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ப்ளே ஆகிட்டு இருக்கும் போதே 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோவோட லென்த்துலேருந்து 10% ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி 2 20 3 30 4 40 50 50 உங்கள் வீடியோவோட பாதி, அதில் பாதிக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம டக்குன்னு ஃபார்வர்டாகி போயிடுவோம். சரியா? நீங்கள் லாஸ்ட்டில் இருந்தாலுமே 50% தான் எஃப் கொடுத்தா, சாரி 5 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ பாதியில் வந்துடும். இதே மாதிரி 9 வரைக்கும் 90% போயிடும். அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கணுமா, ஜஸ்ட் ஒரு 0 ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து அந்த வீடியோ ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி உங்களுக்கு எளிமையாக நீங்கள் ஒரு விஷயத்தை இதில் ஃபார்வர்ட் ரிவைண்ட் பண்ணி பார்க்க முடியும். சரியா? நான் அதே மாதிரி இப்போ பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் நான் இப்போ ப்ளே ஆகிட்டுருக்கலையா, அதில் 0 ப்ரெஸ் பண்ணுறேன், ஃபஸ்ட்லேருந்து வீடியோ ப்ளே ஆகும். நீங்களே கவனிங்க. தி ஓன்லி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் இந்தியா தட் ஆஃபர்ஸ் ஓகே. இப்போ நான் 0 பண்ண வீடியோ ஃபஸ்ட்லேருந்து ப்ளே ஆகுது. ஓகேவா? இதே மாதிரி நான் 5 ப்ரெஸ் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக வீடியோவோட பாதியில் போகுது அப்படின்னு பார்ப்போம். இல்லாட்டி 4 ப்ரெஸ் பண்ணுறேன், ஒரு 40% ப்ளே ஆகுது அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ ப்ளே பண்ணுவோம். டு பிகம் எ ரெகுலர் சிட்டிசன் அட்லீஸ்ட் டு த மேக்ஸிமம் பாசிபிலிட்டி. தி கெபாசிட்டி பில்டிங் சார். ஓகே, நான் இப்போ 4 தான் ப்ரெஸ் பண்ணேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோவோட 40% உள்ள லெவலுக்கு அது வந்து ப்ளே ஆகுது. சரியா? இப்போ அதே மாதிரி 9 ப்ரெஸ் பண்ணுவோம், லாஸ்ட்ல போடுதான் பாப்போம். சர்வீசஸ் இன்குயரி ரெகுலேஷன் ஃபார் ஃபர்தர் டீடைல் லாஸ்ட்ல போயிடுச்சு. வீடியோவோட
லாஸ்ட்ல போய் பார்த்துட்டோம். ஓகேவா? இப்படி நம்ம அற்புதமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீடியோவோட லாஸ்ட் ஆகட்டும் இல்ல எங்க வேணா நம்ம ஈஸியா நம்ம ஃபார்வர்ட் பண்ணி ரிவைண்ட் பண்ணி நம்ம பாத்துக்கலாம். இப்ப நான் லாஸ்ட்ல போயிட்டா நான் ஃபர்ஸ்ட்ல வர முடியுமா அப்படின்னாலும் அப்படிதான் கிடையாது. நான் இப்ப ஜஸ்ட் ஒன் ப்ரெஸ் பண்றேன், 10% வருதான் பாப்போம். இல்ஸ் கான்டென்ட் அசோசியேஷன் ஃபார் தி பிளைண்ட் ஓ IAB இன் மதுரை. Doesn't their power-packed performance challenge popular notions about visual disability? Okay, அதே மாதிரி வந்துருச்சு. இதே பிகினிங்ல இருந்தா ஜீரோன்னு சொன்னல்லையா? Ability. Okay, பிகினிங்ல இருந்து வீடியோ ப்ளே ஆயிடுச்சு. இப்படி நம்ம அற்புதமா நம்ம ஒரு வீடியோவை எளிமையா நம்ம ப்ளே பண்ணி யூடியூப்ல நம்ம பார்க்க முடியும். சரியா? அதை நம்ம பயன்படுத்துங்க. இதுல இதுதான் வந்து மெயினா வந்து நம்ம பண்ண முடியும். இதுல நான் இப்ப என்விடியை ஆஃப் பண்ணனால்தான் நமக்கு டிஸ்டர்ப் இல்லாம நம்ம கேட்க முடிஞ்சு. இது மாதிரி நீங்களும் என்விடியை ஆஃப் பண்ணிட்டு நம்ம நேவிகேட் பண்ணியே இந்த யூடியூப்ல கண்டிப்பா பண்ண முடியும். சரியா? அதனால நம்ம யூடியூப்ல வந்து ஏதாவது ஒரு வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா நீங்க பார்க்கக்கூடிய வீடியோவை ஃபுல் ஆகட்டும் இல்ல டக் டக்குன்னு நம்ம ரிவைண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் நம்ம ஈஸியா எளிமையா பார்க்கலாம். இதுதான் வந்து யூடியூப்ல உள்ள ஒரு சில விஷயங்கள். ஓகே, இப்ப நம்ம வீடியோல நம்ம இந்த இவ்வளவு தூரம் நம்ம நேவிகேட் பண்ணி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இதுல வந்து மினி பிளேயர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதுக்கு நீங்க போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஐ கொடுத்தீங்கன்னா மினி பிளேயர் அப்படிங்கிற பிளேயருக்கு போயிடும். ஆனா அது எப்படி பிளே ஆகும் தெரியல, நீங்க வேணா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அதே மாதிரி தியேட்டர் மோடு அப்படிங்கறதுக்கு டீ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தியேட்டர் மோட் போயிடும். சரியா? இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம இந்த யூடியூப்ல பயன்படுத்தி பாத்தீங்கன்னா நல்லபடியா நீங்க யூடியூப் பயன்படுத்தலாம். ஏன்னா இந்த யூடியூப்ல வந்து நம்ம நிறைய வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க இந்த ஒரு ப்ரௌசர்ல போய் கண்டிப்பா நீங்க எடிட் மோட்ல போய் நம்ம இப்ப சொன்னதெல்லாம் ஒரு ரைட்ல ரிவைண்ட் பண்றேன், அதை நீங்க பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் பிளே பாஸ், அதுக்காக கே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிளே பாஸ் ஆகும். அதே நேரத்தில் ஸ்பேஸ் அதிகம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிளே பாஸ் ஆகும். சரியா? அதே மாதிரி 5 seconds ஃபார்வர்ட் அண்ட் ரிவைண்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் ஆரோ ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 5 seconds உங்களுக்கு ஃபார்வர்ட் அண்ட் ரிவைண்ட் கண்டிப்பாக ஆகும். அதே நேரத்தில் உங்களுக்கு 10 seconds ஆகணுமா, கே கொடுத்தோம்னா பாஸ் ஆகுது இல்லையா, அதே மாதிரி ஜே ஃபார் ரிவைண்ட் எல் ஃபார் ஃபார்வர்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 10 seconds ஃபார்வர்ட் ரிவைண்ட் ஆகும். அடுத்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எம் கொடுத்தீங்கன்னா உங்களோட வீடியோவோட சவுண்டு மியூட் ஆகிடும், ஆனால் வீடியோ ரன் ஆகிட்டு இருக்கும். அதே நேரத்தில் வால்யூம் உங்களுக்கு பத்தலையா, வால்யூம் கூட்டணும் குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கூடும். அதே நேரத்தில் வால்யூம் டவுன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வால்யூம் கம்மியாகும். இது வந்து பேசிக்காக நம்ம வால்யூம் குறைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஃபார்வர்டிங் வந்து நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் 10% to 90% ஃப்ரம் ஸ்டார்டிங்கில் கூட பார்க்க முடியும். அதுக்கு தான் 1-10%, 2-20%, 3-30%, அப்புறம் 90% வரைக்கும் போயிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் 0 ப்ரெஸ் பண்ணால் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து அந்த வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? இது நம்ம ஈஸியாக ரிவைண்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு ரொம்ப எளிமையாக இருக்கும். ஓகேவா? மேக்ஸிமம் யூடியூப்ல அவ்வளோதான். நீங்கள் இதை கண்டிப்பாக பயன்படுத்தி பார்ப்பீங்கன்னு நம்புகிறோம். இதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க முடியும். ஏன்னா ஒரு எளிமையாக ஒரு விஷயத்தை செயல்படுத்தி நம்ம இந்த யூடியூப்பில் வீடியோ பார்க்குறது அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயந்தான். மேலும் இந்த பவர் ஆஃப் கீபோர்ட் ஷார்ட்கட் அப்படிங்கிற சீரீஸ் வந்து இதோட முடிவடைகிறது. மேலும் அடுத்த வாரம் வரும் வாரங்களில் என்ன டாபிக் அப்படிங்கிறத கண்டிப்பாக அறிவிக்கிறோம். அது வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு நல்ல கமெண்ட்ஸ் நிறையா கொடுங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்க முடியும். ஏன்னா யூடியூப்பில் நம்ம கம்ப்யூட்டரை பற்றி பேசிக்லேருந்தே எல்லாமே கொடுத்துருக்கோம். இப்போ அட்வான்ஸாக நம்ம என்ன லெவலில் இருக்கோ எல்லாமே கொடுத்துருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரக்கூடிய வாரங்களில் போடக்கூடிய வீடியோவில் ரெகுலராக பாருங்கள், நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். மிக்க நன்றி, மீண்டும் சந்திப்போம்.